வணக்கம் பொது செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடப்பாண்டிற்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு தகவல் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி அறிவிப்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் வரவேற்பு வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக உயர்வு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டாக அதிகரிப்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்திற்கு நடப்பாண்டில் மட்டும் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இதில் முப்பத்தோராயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலான நிதியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் கடந்த மாதம் சராசரியாக ஒரு நாளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மே மாதத்தை விட இந்த ஆண்டு மே மாதத்தில் எழுபத்து மூன்று சதவீதம் அளவுக்கு அதிகமாக பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சர்க்கரை பொருட்கள் விவகாரங்கள் தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சர்க்கரை உற்பத்தி கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை எத்தனால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உரிய நேரத்தில் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தினார் அத்துடன் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை இருப்பு வைப்பது தொடர்பாகவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் சர்க்கரை ஆலைகள் சுமார் அறுபது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை ஏற்றுமதி செய்வதற்கான செலவினங்களுக்காக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பத்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் மத்திய அரசு ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் கரும்பு விவசாயிகளுக்கான எழுபத்தி இரண்டாயிரத்து அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் இதற்கிடையே நடப்பாண்டில் இரண்டு கோடியே எழுபது லட்சம் டன் அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் மேற்கு வங்க மாநில மக்களிடையே காணொலி காட்சி மூலம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு மாறாக அரசியல் சூழல் சுமூகமான முறையில் இல்லை என்று கூறினார் அம்மாநிலத்தில் கொரோனா தொற்று மற்றும் ஆம்பன் புயலால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது வாழ்க்கையை ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அர்ப்பணித்ததாக கூறினார் இந்நிலையில் அம்மாநிலத்திற்கான சிறப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நீக்கியுள்ளதற்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு புல்மாவாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டினார் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் காணொலி காட்சி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையின் காரணமாக வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டம் மற்றும் பாட வேலைகளை குறைப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பெற்றோர் ஆசிரியர்கள் இது தொடர்பாக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அனைத்து ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் இது குறித்த தங்களது கருத்துக்களை தமது ட்விட்டர் பக்கத்திலோ அல்லது முகநூல் பக்கத்திலோ குறிப்பிடுமாறு கூறியுள்ளார் சிலபஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் என்று குறிப்பிட்டு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கூறியுள்ளார் பாடத்திட்டம் மற்றும் பாட வேலைகளை குறைப்பது குறித்து அவர்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது இக்குழு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப ஆலோசனையை வழங்க உள்ளது மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு ராஜஸ்தான் அசாம் ஹரியானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இக்குழு அனுப்பப்பட்டுள்ளது மூன்று உறுப்பினர்களை கொண்ட இக்குழுவில் இரண்டு பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் நோய் தொடுப்பு மேலாண்மை தொடர்பாகவும் சிகிச்சை தொடர்பாகவும் மாநில சுகாதாரத்துறைக்கு இக்குழு ஆலோசனை மருத்துவ பரிசோதனை அதிகரித்தல் மருத்துவ படுக்கை வசதிகளை அதிகரித்தல் இறப்பு விகிதத்தை குறைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இக்குழு ஆலோசனை வழங்கும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் அமைச்சர்கள் நிலையிலான குழு கூட்டம் நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தற்போதைய சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது விமான துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய் கப்பல்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள பத்து மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் ஆய்வு செய்து மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சக செயலாளர் பிரீத்தி சுதன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் நாற்பத்தைந்து மாநகராட்சிகளின் ஆட்சியர்கள் ஆணையர்கள் மாவட்ட மருத்துவமனை மேற்பார்வையாளர்கள் மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார்கள் இப்பணிகளில் மாவட்டத்தின் ஊரகப் பகுதிகளில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள நகரப் பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை தொடர்ந்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவை மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் ஆகியவை குறித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் வருங்காலத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட ரீதியாக திட்டங்களை வகுக்குமாறும் அறிவுறுத்தினார் மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு ராஜஸ்தான் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா உத்தராகண்ட் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தைந்து மாநகராட்சி உயர் அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தியது நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் எஸ் கே கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு வெளிமாநில தொழிலாளர்களை அனுப்புவதற்காக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் கோரிக்கையின் பேரில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கூடுதல் ரயில் சேவைகளை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தது ஊரடங்கை மீறியதாக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அந்த தொழிலாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளது அத்துடன் வெளிமாநில தொழிலாளர்களின் நலன் மற்றும் வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் சொந்த மாநிலம் திரும்பிய தொழிலாளர்களின் திறனுக்கு ஏற்ப அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இவ்வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது கொரோனா தடுப்பு ஊரடங்கின் காரணமாக வெளிமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து கடந்த ஐந்தாம் தேதி இது குறித்த வழக்கை பதிவு செய்தது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐம்பத்து நான்கு பைசாவும் டீசல் விலை ஐம்பத்து எட்டு பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது இரண்டு நாட்களுக்கு பிறகு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூன்றாவது நாளாக விலை உயர்வை அறிவித்துள்ளது இதன்படி சென்னையில் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எட்டு பைசாவாகவும் டீசல் விலை அறுபத்து ஒன்பது ரூபாய் எழுபத்து நான்கு பைசாவாகவும் உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை லிட்டருக்கு அறுபது பைசா உயர்ந்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்த்திய நிலையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்து வருகிறது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்துள்ளனர் அதிக எண்ணிக்கையாக அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் இருபது லட்சத்து இருபத்தாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஐந்தாக உள்ளது பிரேசிலில் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தேழாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டாக உள்ளது ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தேழாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நாற்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சீனாவில் எண்பத்து மூன்றாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்றாக உள்ளது கொரோனா தொற்று ஒழிப்பு நடவடிக்கையில் முதல் திருப்பமாக புதிய தொற்று எதுவும் ஏற்படாத நிலையில் முற்றிலும் கொரோனா தொற்று இல்லாத நாடாக நியூசிலாந்து மாறியுள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நேற்று இரண்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாயிரத்து நானூற்று அறுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து இருநூற்று எண்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பதினேழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதற்கிடையில் நேற்று பதினேழு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கையில் இருநூற்று எண்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று மட்டும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினான்காயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் அண்ணா அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சித்த மருத்துவர் கே ராஜா சந்திக்கிறார் ஜே கலைவாணி நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையை காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன போதைப்பொருள் மற்றும் போதை மருந்து கிடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆன்லைன் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பாடல் இயற்றல் மற்றும் மியூசிக் வீடியோ பதிவு செய்தல் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகம் ஓவியம் வரைதல் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன போதைப் பொருள்களை மறப்போம் வாழ்வை வரவேற்போம் என்ற மையப்பொருளை அடிப்படையாகக் கொண்டு நடைபெறும் இந்த போட்டிகளில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மற்றும் லட்சத்தீவுகளைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் ஹிந்தி ஆங்கிலம் அல்லது பிராந்திய மொழிகளில் பங்கேற்கலாம் கொரோனா தொற்று காரணமாக போதைப் பொருளுக்கு எதிரான சர்வதேச நாளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பேரணிகள் கருத்தரங்குகள் நடத்துவது இயலாத காரியம் என்பதால் இந்த ஆன்லைன் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்புக்கான விடுபட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அத்துடன் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் தேர்வுகளை தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக் கொண்டதை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் கொரோனா தொற்று சென்னையிலும் சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் நோய் தொற்று குறுகிய காலத்தில் குறைய வாய்ப்பில்லை என்று நோய் தொற்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து இம்மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெறவிருந்த பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்பு விடுபட்ட பாடத்திற்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையில் சூழ்நிலைக்கு ஏற்ப மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீடு காலாண்டு மற்றும் அரையாண்டில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் எண்பது சதவீத மதிப்பெண்களும் பதிவின் அடிப்படையில் இருபது சதவீத மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக கல்வி வாரியத்தை புதுச்சேரி மாநில கல்வி வாரியம் பின்பற்றி வருவதால் தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக கூறினார் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தொடர்பாக மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை பெற வசதியாக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது இதில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாட்டு அறை பத்து தொலைபேசி இணைப்புகளுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் பூஜ்யம் நான்கு 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 பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆறு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்வதன் மூலம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தேவையை எவ்வித காலதாமதம் இன்றி பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் இந்த நடவடிக்கைகளும் கொரோனா கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை முறைகள் தமிழ்நாட்டில் மேலும் வலுப்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பாதித்தவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அரசுக்கு உதவ மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் குழுக்கள் அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வினீத் கோத்தாரி சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை கட்டணம் நிர்ணயித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தவறானது என்றும் அங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அப்போது புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை செலவை அரசே ஏற்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அதிக கட்டண வசூல் குறித்த புகார்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகள் குறித்து தெரிவிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்த தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்தப்படுகிறது இதனால் மாணவர்களின் கவனம் சிதைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாநிலத்தில் எட்டு சதவீத வீடுகளில் மட்டுமே இணையதள இணைப்புடன் கம்ப்யூட்டர் வசதி உள்ளதாகவும் ஆன்லைன் மூலம் பாடம் நடத்துவதால் நகர்ப்புற கிராமப்புற மற்றும் ஏழை பணக்கார மாணவர்களுக்கு இடையே சமநிலையற்றம் உருவாகி இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் மாணவர்களும் ஆசிரியர்களும் சவால்களை சந்தித்து வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கத்திலும் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தினமும் இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் விழுப்புரம் மேல்மருவத்தூர் வழியாக ஒரு ரயிலும் மேல்மருவத்தூர் விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக ஒரு ரயிலும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அரக்கோணம் கோயம்புத்தூர் இடையே இருமார்க்கத்திலும் தினமும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை பத்து பத்து மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு மானியங்களுடன் புதிய திட்டத்தை அறிவித்து வருகின்றன சுட்டுநீர் பாசனம் ரசாயன கலப்பு இல்லாத இயற்கை முறை விவசாயம் ஆகியவற்றை அரசு ஊக்குவித்து வருகிறது மானிய மானிய உதவியுடன் கூடிய உதவியுடன் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் மூலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற விவசாயி பந்தல் காய்கறிகள் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்து வருகிறார் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு என ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் செய்து வரும் சரவணன் மத்திய மாநில அரசுகளின் வேளாண் துறைகள் சார்பில் சிறந்த விவசாயிக்கான விருதுகளையும் பெற்றுள்ளார் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருவதால் பயிர்கள் நோய் தாக்குதலின்றி ஆரோக்கியமாக வளர்கின்றன என்று அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து வறட்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டில் பாசனம் அமைச்சங்க கோவை பல்கலைக்கழகத்தின் மூலிமா அந்த ஸ்கீம் கொடுத்ததுனால நான் அவங்களோட தொடர்பு ஏற்பட்டு மண் பரிசோதனை அது இதெல்லாம் பண்ணுறதுனால அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயனத்தை குறைச்சிக்கிட்டு வந்தங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நாங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்படுவதற்கான இந்த அறிவிப்பை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்கள் சார்பில் இதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யக்கோரி நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்கள் உணர்வை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் பல லட்சம் மாணவர்களை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றும் இந்த முடிவை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளது மிகவும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிகவும் பாராட்டிற்குரிய முடிவு என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் முஹீன் குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் திராவிடர் கழகத் தலைவர் டி வீரமணி ஆகியோரும் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு தேர்வுகளை தமிழக அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அழகிரி பயனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்காக திருமண மண்டபங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றை ஏற்பாடு செய்யலாம் என்றும் அழகிரி தெரிவித்தார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள மகாத்மா காந்தி சிலை சேதப்படுத்தப்பட்ட செயல் அவமானகரமானது என்று அதிபர் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்தார் அமெரிக்காவின் மெனசோட்டா மாகாணத்தில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு என்பவர் காவல்துறையால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்து வருகிறது இதனிடையே வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் நிறுவப்பட்டிருந்த மகாத்மா காந்தி சிலை சேதப்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்திற்கு ஆளும் குடியரசுக் கட்சியினர் கடும் அதிருப்தியும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர் அதிபர் டிரம்பும் இந்த சம்பவம் அவமானகரமான செயல் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் செயல்படும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் கொரோனா நிவாரண நிதியாக ஒரு மில்லியன் டாலருக்கும் அதிகமாக திரட்டி தீவிர நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது சேவா இன்டர்நேஷ்னல் என்ற அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு மில்லியன் டாலருக்கும் அதிகமாக கொரோனா நிவாரண நிதி திரட்டியுள்ள இரண்டாவது இந்திய வம்சாவளி தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்போர் மற்றும் களப்பணியில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு கவச உடைகளை விநியோகிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் தமது அமைப்பு மேற்கொண்டு வருவதாக சேவா இன்டர்நேஷனல் தொண்டு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அருண் கன்கனே தெரிவித்தார் அமெரிக்காவில் இதுவரை ஆறு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் முகக்கவசங்களை விநியோகித்திருப்பதாகவும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு விநியோகம் செய்திருப்பதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் உள்ள நூற்று தொன்னூற்று எட்டு நகரங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களைக் கொண்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தலைப்புச் செய்திகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடப்பாண்டிற்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு தகவல் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரவேற்பு வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு ஒன்பது சதவீதமாக உயர்வு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டாக அதிகரிப்பு புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்